Hi friends, welcome to Jay Tailors. இன்னைக்கு நம்ம ஒரு லாங் pleated gown எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அளவு gown வச்சு தான் கட் பண்ண போறோம். பட் அந்த அளவுகள்ல வரக்கூடிய வேரியேஷன்ஸை எப்படி வந்து மேட்ச் பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது பாருங்க friends, இது ஒரு saree. இந்த saree-ய ஒரு 18 வயசு பொண்ணுக்கு ஒரு gown-ஆ கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் லைனிங் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய அளவு கவுன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொடுத்துருக்க இந்த அளவை விட அகலத்தில் 1 இன்ச்சும் உயரத்தில் வந்து 4 இன்ச்சும் ஹைட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வந்து டாப் போர்ஷன் கட் பண்ணிக்க போகிறேன். டாப் போர்ஷன் கட் பண்ணிக்கிறதுக்காக 1.5 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம நீளம் அகலம் வாக்கில் நான் 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அளவு கவுன் எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு கவுனில் இருக்கிற டாப் போர்ஷன் இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டு கட் பண்ண போகிறோம். இதில் அகலம் வந்து 1 இன்ச் அதிகமாக எடுக்கணும். உயரத்துலேயும் வந்து 1 இன்ச் நம்ம அதிகமாக எடுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டோட்டலாக 4 இன்ச் ஹைட் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நம்ம டாப் போர்ஷன் அளக்கும் போதே 1 இன்ச் வந்து உயரம் அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு அளக்கணும். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 இன்ச் உயரம் வருது. 13 ஒன் இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஸோ 14 இன்ச். அதுவும் இல்லாமல் மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச், கீழே வந்து பாட்டம் ஜாயின் பண்ண அது 1/2 இன்ச். ஓகேங்களா? மொத்தம் வந்து 15 இன்ச் நம்ம இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 15 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து நேராக ஒரு கோடு போட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். உயரம் நம்ம அதிகமாகவே அளந்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கழுத்து, ஷோல்டர் இதெல்லாம் வந்து இந்த கவுனில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? கழுத்து வந்து கொஞ்சம் தள்ளி பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர்லேருந்து, ஷோல்டர் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துலேருந்து 1 இன்ச் தள்ளி நிச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆம் கோல், அதுக்கடுத்து இடுப்பு சுற்றளவு, இந்த வெய்ஸ்ட்டு, இது எல்லாத்துலேயுமேந்து நம்ம 1 இன்ச் தள்ளி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஒன் இன்ச்சுங்கிறது பிகினஸாக இருந்தீங்கன்னா டேப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். டூ இன்ச்சஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விடணும். அதையும் வந்து கரெக்டாக வச்சு ட்ராயிங் பண்ணி வரைஞ்சி விட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஆம்கோல், அதை சுற்றி இருக்கிற இடுப்பு சுற்றளவு, அண்ட் தென் வேஸ்ட் எல்லாமே வந்து வரைஞ்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கழுத்தோட ஹைட்டு வச்சு நம்ம மார்க் பண்ணவே இல்லை, நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட ஹைட்டு, முன்கழுத்து எவ்வளோ, அதுக்கப்புறம் பின்கழுத்து எவ்வளோ, என்ன அளவுங்கிறத நான் இந்த அளவு கவுன் வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துட்றேன். இதுபடி பார்த்தோன்னா நம்ம முன்கழுத்துக்கு கொஞ்சம் இறக்கமும் பின்கழுத்து கொஞ்சம் ஏற்றியும் வர மாதிரி இருக்குது. இதில் நம்மளுக்கு எந்த கழுத்து வேணுமோ அந்த கழுத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் ரவுண்ட் கழுத்தே தான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு தான் வரையணும். ஆம்கோல் ரவுண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 15 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச் வச்சுட்டு நம்ம அதை அப்படியே வந்து ஒரு கர்வாக வரைஞ்சி விட்டுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டாப் போர்ஷன் ஃபுல்லாகவே வரைஞ்சி முடிச்சிட்டோம். இது அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து பின்கழுத்தை வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேலு ஃப்ரண்ட் போர்ஷனை தனியாக எடுத்துட்டு முன்கழுத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லைனிங்கில் நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணி முடிச்சிட்டோம். டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 50 பாயிண்ட் துணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 பாயிண்ட் துணியை நீளம் அகலம் வாக்கில் நான் 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறேன்.
நம்ம அளவு கவுனில் இருக்க ஸ்லீவ் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு உயரம் வந்து இதே உயரம் தான், அந்த உயரத்தையே மார்க் பண்ணிக்குவோம். பட் அகலம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும், ஏன்னா பாடியோட அளவு 1 இன்ச் நம்ம அதிகமாக வைக்கும்போது ஸ்லீவோட அளவும் அதே 1 இன்ச் வந்து நம்ம அதிகமாக வைக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸஸ் 2 இன்ச்சஸும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவ்வளோதான் நம்ம ஸ்லீவு கட் பண்ணி முடிச்சிட்டோம், டாப் போர்ஷன் முடிச்சிட்டோம், அண்ட் ஸ்லீவும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் போர்ஷன் கட் பண்ணி எடுக்கணும். பாட்டம் போர்ஷன் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸ் அண்ட் முந்தானி இது எல்லாத்தையுமே வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீயில் வந்து நம்மளுக்கு என்ன ட்ராபேக் வந்திருக்குன்னா, முந்தானியில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிசைன் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு டிசைன், கீழே ஒரு டிசைன் வந்திருக்கு பாருங்கள், அப்புறம் மேலே ஒரு டிசைன் வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கே பார்க்கும்போதே தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம இப்படி வந்து போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். டெய்லர்ஸ் வந்து நம்ம தான் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து போடணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அதிகமாக இருக்கிற டிசைனில் மட்டும் எடுத்துப்போம், கம்மியாக இருக்கிற டிசைனை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஆக்வர்டாக இருக்கக்கூடாது, பார்க்கறதுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முந்தானையில் இந்த கொஞ்சம் இடம் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு இது கரெக்டாக இருக்குது. பேக் போர்ஷன் அண்ட் ஸ்லீவை வந்து நம்ம ப்ளவுஸ்லேருந்து எடுத்துப்போம். இதுதான் வந்து ப்ளவுஸ் போர்ஷன். இதில் வந்து பேக் போர்ஷனையும் அண்ட் ஸ்லீவையும் வந்து இதுலேருந்தே நம்ம எடுத்துக்க போகிறோம். பேக் போர்ஷனுக்கான துணியை கரெக்டாக வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் பாருங்கள், கீழே வர அந்த ஜரியெல்லாம் எடுக்கலை. ஜரியெல்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், அது ரொம்ப சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி இருக்கும், ஒரு 18 வயசு பொண்ணு போடுற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? நம்ம வந்து கஸ்டமர் சொல்கிறது தான் எல்லாமே கேட்டு தான் நம்ம பண்ணணும். பட் இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து நம்மளே தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம மாற்றணும், அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே டிட்டோவையே நம்ம பண்ணோன்னா அது வந்து கரெக்டாக வராது. ஏன்னா நம்மளுக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வந்து அவங்க ஒரு சில ட்ரெஸ்ஸை பார்த்து ஐடியாஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இதில் இருக்க பேலன்ஸ் துணி தான். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்லீவுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு துணி தான் தேவைப்படுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன் நான் முந்தானியிலேருந்து எடுத்திருக்கேன், பேக் போர்ஷனும் ஸ்லீவும் வந்து ப்ளவுஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ப்ளவுஸ் போர்ஷன்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ டாப் போர்ஷன் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம பாட்டம் போர்ஷன் கட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பாட்டம் போர்ஷனில் இன்னொரு ப்ளவுஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு, அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சாரியில் வர பாடி போர்ஷனை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதோட பாட்டமோட அளவு எடுக்கணும். அளவு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அளவை விட நம்ம 3 இன்ச் அதிகமாக எடுக்கணும், ஏன்னா கஸ்டமர் சொன்னது 4 இன்ச் அதிகமாக எடுக்கணும்னு. ஆல்ரெடி டாப் போர்ஷனில் 1 இன்ச் அதிகமாக எடுத்துட்டோம், இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனில் 3 இன்ச்சை வந்து அதிகமாக எடுக்கணும். எனக்கு அளவு பார்த்திங்கன்னா 30 இன்ச் இருந்துச்சு, நான் 3 இன்ச் வச்சு 33 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம பாடி டாப் போர்ஷனோடு ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு 33.5 இன்ச்சாக நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு புரியுதுல்ல? இதோட மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேலன்ஸ் இருக்க போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் வந்து நம்மளுக்கு பாட்டம் போர்ஷனுக்கான துணி.
இதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுக்கு கட் பண்ண முடியாது, நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ப்ளீட்டட் கவுன் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த கவுன் வந்து அளவு வச்சு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த அளவுகளில் என்ன வேரியேஷன்ஸ் வந்தாலும் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.